பிரதர், நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டீங்க பிரதர், ரொம்ப அழகா வரைஞ்சிருக்கீங்க. விஷ்ணு கணேசன் அப்படின்ற ஒரு வீடியோ ஒண்ணு பதிவிட்டு இருக்காங்க, அதுல அவங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ விஷ்ணு அப்படின்றவர் பேசிக்கா ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு தெரியுது, நிறைய பென்சில் ஸ்கெட்ச் பென் ஸ்கெட்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ அதை தொடர்ந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க தூங்கிட்டு இருந்த ஒரு பெண்ணை பார்த்து ரொம்ப அழகா அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. சோ இந்த போட்டோ பார்த்து அந்த பெண்ணுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க அப்படின்னு தெரியுது. கண்டிப்பா டிராவல் பண்ணும் போது நம்மளுடைய டிராவல் கலப்பை போக்குற மாதிரி யாராவது நமக்கு ஒரு இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தான் தோணும்ல. சோ இப்போ தினேஷோட திறமைய பலருமே பாராட்டிட்டு வராங்க. அதை தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோ இப்போ வைரலா பரவிட்டு இருக்கு. சோ நம்மளுக்கும் இந்த மாதிரி யாராவது நம்மள வரைஞ்சு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும்ல. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும் போது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நெட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பல வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி வந்தாங்க, நான் தாங்க போட்டீங்களா நிறைய பேருக்கு மேக்கப் போட்டு விட்டாங்க. இப்ப அவங்களுடைய சொந்த தங்கச்சிக்கே கல்யாணம், சோ அதுக்காக இன்னுமே ஸ்பெஷலா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி விடுறாங்க. அப்படி பண்ணும் போது பொதுவா ஒரு மேக்கப் போடுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பதட்டத்துல அமைதியா உட்காந்துருப்போம். தங்கச்சிக்கு அக்கா மேக்கப் பண்றாங்க, அப்ப கொஞ்சம் ஜாலியா கலாயா நிறைய விஷயம் இருக்கலாம். அந்த மாதிரிதான் இங்கேயுமே வந்து பயங்கர ஜாலியா மேக்கப் போட்டுக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கும் போது இங்க இன்னொரு பக்கம் இந்த அக்கா வந்து பொறுமையா பதில் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் ஏதோ ஒரு விஷயம் பண்ண அவங்களையும் கலாய்ச்சாங்க. சோ இப்படி ரொம்ப ஜாலியா இந்த செட்டப் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை தாண்டி தங்கச்சியோட கல்யாணத்துக்காக அக்கா ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்றாங்க. மெஹந்தியில ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றாங்க. சோ இப்படி ஒரு அக்கா கிடைக்க கண்டிப்பா தங்கச்சி கொடுத்து வச்சிருக்கணும்.